ஏ கனி என்னதாண்டியாச்சு ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமா தானே இருந்தீங்க ஏன்டி திடீர்னு இந்த சண்டையெல்லாம் அவனுக்கு என்ன கிறுக்கு எதுவும் பிடித்து போயிடுச்சா அந்த பையனை கூட எதுக்கு சேர்ந்தா செடியும் கூட அவனை கூட சேராதடானு கூட சொல்லி பார்த்தானே அவன் அன்னைக்கு காதலையே வாங்கலையாண்டி சரி விடுடி அதனால இப்படி கோத்துக்கிட்டு வந்து அடுத்த வீட்டில் உக்காந்துருக்கலாமா கிளம்பி போடிவான் வீட்டுக்கு பாவாண்டி அவன் பைத்தியக்காரன் மாதிரி இந்த குளியமரத்தில் உட்காந்து குழம்பு இருக்கான் அவனை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு கணி போடி எதுவும் தப்பு பண்ணிருந்தான் மன்னிச்சிடாண்டி யார் எதுவும் தானே அப்படியா இருக்கானி அவகிட்ட சரி எதுவும் ஞாபகப்படுத்தாத கூட பேசிக்கிட்டு இருப்பானதான் ஒன்னே வர சொன்னேன் நீ என்ன நோண்டி 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 அதையே கேட்டுக்கிட்டு இருக்க விடாண்டி கொஞ்சம் நேரம் அவ அப்படியே இருக்கட்டும் எல்லாத்தையும் மருந்து அவகிட்ட எதுவும் கேட்காது ம் சனி சாப்பாடு கொண்டு வரேன் சாப்பிட்றீங்க என்னம்மா நீ ராத்திரியில இருந்து சாப்பிடவே இல்லை இப்படியே கிடந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது சொல்லு வீட்டில் ஆயிரம் சண்டை வருந்தான் ஆயிரம் பிரச்சனை வருந்தான் அதுக்காக சாப்பிடாம இருந்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா ஏம்மா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும் சாமி ஒரே ஒரு ரூபாய் சாப்பிடுடி அக்கா எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் அக்கா போங்க பரவாயில்ல அக்கா நம்மகிட்ட எதுனா சொன்னீங்களா அவங்கக்கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம்க்கா பாவம் அவங்களே மேலுக்கு முடியாமல் இருக்காங்க மேலே எதையும் சொன்னீங்களா ரொம்ப கஷ்டப்படுவாங்கக்கா இக்கா எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலக்கா ஏங்க்கா அவன் இப்படியெல்லாம் பண்ணுறான் ரெண்டு பேரும் சந்தோஷமாக நல்லா தானே இருந்தோம் ஏங்கா இப்படியெல்லாம் ஆச்சு ஆனால் ஒன்றுக்கா இனி நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன்க்கா அதை மட்டும் ரசம் அவன் எப்படி இருக்கானு பாருங்கள் அவன் கூட இன்னும் சேரவே மாட்டேன் அப்படி சேர மாட்டேன் வாழ மாட்டேன்னு பிடிவாதம் படிச்சுட்டு கிடந்தா அப்புறம் என்னதான் அவருது உன் வாழ்க்கை சும்மா விட்டு கொடுத்துட்டு போயேன் டே புதுசம் விட்டு கொடுத்து தான் வாழணும் ஏன்டி அவன் இந்தா ஏதோ ஒரு நாள் குடிச்சிட்டேன் அது இந்தா பெரிய கூத்து கட்டி அடிக்கிறியே அப்ப நீ எதுவும் தப்பு பண்ணுறியா அவனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த போலீஸ நினைச்சுக்கிட்டு நீ அவனை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்ப சொல்லு இப்ப பழக ஏன்டி கிளறேன் விட்டுட்டி ஏக்கா நீங்க சும்மா இருங்க இவன் என்னமோ எந்த தப்புமே பண்ணாத மாதிரி அவன் அப்படி அப்படி சொல்றான் இவன் மேலேயும் தப்பு இருக்குல்ல என்ன பண்ணாலும் அது எல்லாம் பொறுத்துக்கிட்டு இவ்வளவு நாள் இருந்தான் எதோ தெரிய தனமா அவனுக்கு கூட சேர்ந்து குடிச்சுட்டான் அதனால இவ இவ்வளவு கோவப்படுதுன்னா ரொம்ப தேவையில்ல இருக்கா சுசுமுண்டா ஆயிரம் சாண்டை வரத்தான் செய்யும் அதுக்காக இப்படி எல்லாத்துக்கும் கோச்சுக்கிட்டு வர முடியுமா அவளுக்கு புரியாதான் நாம தானே எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் இவனா இன்னும் சின்ன பிள்ளையா சும்மா எல்லாத்துக்கும் கோவப்பட்டுகிட்டு இருக்க முடியும் சரி வீடு கொஞ்ச நாள் போனா அவளே புரிஞ்சுக்குவா நீ எதுவும் போட்டு அவன் மனசை குழப்பிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு நிக்காத சாப்பிடுறிய நீ கொண்டு வா கொண்டு வா அப்படியே ஒரு தட்டில் அவளுக்கும் போட்டு எடுத்துருவா சாப்பிடுவா வேணாம் எனக்கு சும்மா வேணா எனக்கு பிடிக்கல அப்படியே எத்தனை நேரம் தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் சாப்பிடு பேசாம அவன் மேல உனக்கு கோவம் தானே அப்புறம் ஏன் நீ படிக்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இரு அவனை வேணா என்னதுன்னு சொல்றேன் அப்புறம் உன் வேலையை பார்க்க வேண்டியதுனே ஒரு வேளை எங்களுக்காக தான் அவன் மேல கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியோ உன் புருஷா அன்னைக்கு குடிச்சிட்டா நாங்களாம் எதுவும் அசிங்கமா சொல்லுவோன்னு நீ நடிச்சுக்கிட்டு நிக்கிற அப்படி தானே நீயும் சரியான ஆளுதான்டி அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் சும்மா நீ எங்களுக்காண்டிதான் ஏமாத்திக்கிட்டு கிடக்குற அர்காணி அப்படின்னா சொல்றான் அவன் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவனை பத்தி பேசாத தயவு செஞ்சு அவனை நினைச்சாலே எரித்தில வருது எனக்கு அன்னைக்கே சொன்ன அந்த பாவி பையகிட்ட இல்லே அவளை கல்யாணம் பண்ணா நீ கஷ்ட தண்டா போடுவேன் வேணாண்டா பேசாம என்னையே கட்டிக்காட்டேன்னு சொன்னேன் காது குடுத்து கேட்டேன பாரு கருவா பையா அதுக்கு தான் அப்படி நல்லா அனுபவிக்கிறேன் ஆமா நேற்று ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் அவனை கட்டையால் அடிச்சிட்டீங்களாமே ஊரே அவனை கலவானி கலவணின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு கிடக்குது பாவுண்டி அவன்

என்னாச்சும் அவனுக்கு பாவம் சாப்பிட்டானா என்னான்னு தெரியல நித்தி அவனுக்காக ஆசையாக நாட்டுக்கோழி குழம்பு வச்சோம் மீன் பிடிச்சு வச்சு சாப்பிட்டு போனா இல்ல சாப்பிடாம பட்னியா கிடக்குறானஹா நாம தான் என் அவனை பத்தி நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா அவனுக்கு அந்த கவலையெல்லாம் இருக்காது மறுபடியும் அவனை கூட சேர்ந்து குடிக்கத்தான் போயிருப்பேன் சொல்லார் கனி என்ன ஆச்சுடி உனக்கு மடியில் சத்து நேரம் படுத்துக்குவா என்னடி பைத்திய கருத்தனமா இருக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள இப்படி அழலாமா இதுக்கே இப்படி நினைக்கிறேன் இன்னும் நீ சந்திக்க வேண்டியது வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குடி ஏன்டி இப்படி பண்ணுற ஏன்டி எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மா இருக்கிற துணிச்சலில் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் எந்த ஒரு கவலையும் அனுபவிக்காமல் சந்தோஷமாக சுதந்திரமா வாழ்ந்துட்டு வந்திருப்போம் ஒரு வாழ்க்கைன்னு அமைச்ச பிறகு நிறைய பிரச்சனை வரும் நிறைய விஷயத்த நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் மாமனாரை பார்க்கணும் மாமியாரை பார்க்கணும் நாத்தனார் பிரச்சனையை சரி பண்ணணும் எல்லா பொறுப்பும் நம்ம தலையில தான் வந்து விழுவும் இட்டி அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கணும் அப்படி எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு கிடையாது

போவாங்கிறது எம்புட்டு பெரிய விஷயம் தெரியுமா அதெல்லாம் சும்மா ஈஸியாக வராது அப்படி வந்துவிட்டால் அடுத்து உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தணும் புரிஞ்சு கொடி நீ அவசரப்பட்டு எடுத்த முடிவு நாளைக்கே உன் வாழ்க்கைக்கு விபரீதமாக வந்து கூட நிற்கும் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணு சரியா முதல்ல இப்போ சாப்பிடு இல்லை கலை இப்போ உனக்கு சந்தோஷமா நல்லா இருந்த வாழ்க்கையை ஏதோ ஏதோ பேசி எப்படி அப்படியே இருந்து அவளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்துக்கு கொண்டு வந்தோம் ஆனால் இப்போ ஒட்டு மொத்தமாக நம்மளை போல இருக்கு ஐயோ என்ன செய்யுது ஏண்டா நேத்து போய் உன் பொண்டாட்டி கூப்டியே இல்லையா ஏன் என்ன சொன்னாவ ஆ கூப்டமா கூப்ட பாடுன்னு தான் சொன்னா நான் தான் சரி எதுக்கும் வஸ்லிய அக்கா வீட்ல ஒரு நாளைக்கு இருந்துட்டு வானே அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் சாயங்காலம் போய் கூப்டிட்டு வந்துறமா நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே நான் வேற என்னமோ கேள்விப்பட்டேன் பெத்த ஆத்தா கிட்டயே போய் சொல்றேன் இருக்கட்டும்டா எதுக்குடா இப்படி உனக்கு வேண்டாத வேலை சொல்லு எதுக்கு இப்படி வேண்டாத வேலை பண்ணிட்டு நின்னே நப்பா பாரு அடுத்த வீட்டுல போய் உட்கார்ந்து கிடக்குற. எதுக்கு நமக்கு இந்த அசிங்க? நான் வேணா போய் அவளை கூப்பிட்டு வரவா? இல்லம்மா வேணா. நான் தான் சாங்கல போறேன்னு சொன்னல. ஆமாம்மா நீ போயிடுவேன் அப்படியே. நீ போய் கூப்டானோ அவன் மண்டைய அப்படியே எடுத்து எடுப்புக்கு ஓடி வந்துறா பாரு. அவன் மனசுக்குள்ள என்னடா நினைச்சிட்டு இருக்க? என் ஊருக்குள்ள ஆம்பளங்க யாருமே எந்த தப்பும் பண்ணவே இல்லையே. என்ன ரொம்ப Negative தலாமா போற? அவளுக்கு அம்பட்ட எடته கொடுத்து வச்சிருக்கடா நீ. அதனால தான் அவணியே கட்டையாய் எடுத்து இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல.

அப்படியே இருந்தா இன்னது காவுறுதே நான் போய் கோப்ட்டு வரேன். ஆ சரி அப்ப சீக்கிரமா போ. ம் அதுக்குள்ள நல்லா முन्ने நில்லு. பொண்டைய விட்டு இருக்க முடியலையா? அம்மட்ட ஆசை வச்சிருந்தா எதுக்கு நீ குடிச்சிட்டு ஊறிச்சதே? அதான் அவ மேல இவ்ளோ பிரிய எனக்கு இல்லடா. அப்ப அவ சொல்றபடி கேட்டிட்டு நடக்க வேண்டியதுதானே. அவளுக்கு எது பிடிக்குதோ அப்படியே நடந்துக்க அவளுக்கு பிடிக்காததை விட்டுடு. சரி மம் சரிம்மா மொத்தமே எல்லாரும் சேர்ந்து ப்ளேட் போடாதீங்கம்மா. நான் இனி குடியே தொடவே மாட்டேன் சத்தியமா. அவன கூட யாரும் மாட்டேம்மா. உன் தலையில் அடித்து வென சத்தியம் பண்ணுவா.

என்னம்மா நீ வருஷம் தான் என்னைய வளர்த்து அழைக்கி விட்டுட்டல அப்புறம் என்ன நீ இருந்தா என்ன செத்த என்ன நானும் தான் இனிமேல் வாழ்க்கை ஆரம்பிக்கணும் அப்போ அவள் தானே எனக்கு முக்கியம் போவாம்மா பேசாமல் போ போய் அவளை முதல்ல கூப்பிட்டு வர வழியை பாரு என் பொண்டாட்டி இல்லாத வீடே வெறிச்சொடி போய் கிடக்கு அவள் இருந்திருந்தா இம்பிட்டு நேரத்துக்கு வீடெல்லாம் எம்பிட்டு சுத்தமாக வச்சுருந்திருப்பான் இங்கே பாரு நீயும் உன் மகளும் நல்லா திங்கிறதுக்கு தான் லாய்க்கு ஒண்ணுத்துக்குள்ள ஆக்க கிடையாது ஏதாவது ஒரு பொருள் எங்கேயாவது எடுத்து வைக்கிறீங்களா ஏய் அப்பா அப்படியே போ பொண்டாட்டி இந்த வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு கிழிச்சிட்டாலும் ஏலே போய் சொன்னால பொறுந்த சொல்லணும்டா சரி போ 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 சோறாக்கி வச்சிருக்கேன் கரோட்டு குழம்பு முட்டையும் இருக்கு எடுத்து போட்டு சாப்பிடு நேத்துல இருந்து சாப்பிடல எனக்கு சோறுலாம் வாணும் என் பொண்டாட்டி வந்தா தான் சாப்பிடுவேன் இல்ல நான் தான் போறேன் அவளை கூப்பிட ஏன்டா நீயும் சேர்ந்துகிட்டு நீ இப்படி பண்ற ஒருத்தராவது நீ நிம்மதியா இருக்க விடுறீங்களா

அப்புறம் ஏதாவது வாய மூடிக்கிட்டு போறணும் வாய மூடிக்கிட்டு வரணும் அம்மாடி கனிமொழியே என்ன சமையல உனக்கு இப்படி ஒரு நிலமை வரணும் என் பிள்ளைய எம்பிட்டு சீரும் சிறப்புமா கட்டி கொடுத்து அவள் சிங்காரி மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டேனே ஆனா இப்படி அவள் வாழ்க்கை பாதிக்கலையே சின்ன பின்னமா போகணும்னு நினைக்கலையே நீ கண்ணத்தோட அம்மா வந்திருக்காங்க பாரு அவங்க கிட்ட எதையும் சொல்லாத அம்மா ஏமா நீ எங்க இங்கே வந்த அப்படியே என்னடி என் மாவா இப்படி சண்டையில் வந்து கிடக்குறான்னு தெரிஞ்சு எப்படி இதனால் வராமல் இருக்க முடியும்னு சொல்லு இப்போ கூட உனக்கு இந்த ஆத்தா ஞாபகம் இல்லையா அக்கா வீட்டுக்கு தான் வரணுமா அந்த ராத்திரி நேரத்தில் என் பிள்ள தனியாக வந்திருக்கு பார்த்தியா ஐயோ கடவுளே அந்த கடலார பாவி நல்லா இருக்க மாட்டான் அவன் நாசமா போயிடுவான் அவன் மண்ணா போயிடுவான் என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்லி கொண்டு வந்து அவன் வாழ்க்கையை சீரடிச்சுட்டானே நான் அப்பமே சென்னண்டி ஒன்ட்ட படித்து படித்து சொன்னனே ஏற்றி அந்த பாவி பையன் கட்டின தாலியை கழட்டி போடுடி ஏனாண்டி அவன் உனியை படிவாங்க தான் கூப்பிட்டு போகிறான் அவன் ஆத்தாலும் அவனும் சேர்ந்து உனையை கொண்டாலும் கொண்டுடுவாங்கன்னு சொன்னனே நீ கேட்டியா இப்படி சந்து சிரித்து போய் வந்து நிற்கிறியே இதுக்குத்தான் அவனையை பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டன ஐயோ ஐயோ என் பிள்ளைய பார்க்க பார்க்க என் மனம் கேட்கலையே அம்மா அழாதம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா ஒரு சண்டை சண்டைதான் அவாவளும் அவாவளும் உன் மவுளுக்கும் உன் மருமனுக்கும் சண்டையாமை சண்டையாமை நீ கேட்க இல்லை என் உசுறு போகுடி அந்த வீட்டில் உன்னை எப்பாடு படுத்துனாங்கன்னு எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிக்கிட்டியா எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லிவிட்டாலுவ சரி அந்த தங்கமேலுக்கு ஏதோ செஞ்சாலும் அவன் நல்லா பார்த்துக்கிறானேன்னு நம்பிதானே இருந்தேன் பாவி பையன் இப்படி என் நம்பிக்கையெல்லாம் வீணாக்கிட்டானே இந்த படபாவை நீ உனக்கு வேணேன் வா தாமி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அந்த வீணா பணம் கூட நீ வாழ்கிறது ஒண்ணுதான் வாழ வெட்டிய வந்து வீட்டுக்கு கிடக்கிறது ஒண்ணுதான் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் கிளம்பு வராதுமா ஒரு பெத்த தாயி அவளுக்கு புத்தி மதி சொல்லி அனுக்கூடாது அடியா இருக்கா நீ ஒரு பிள்ளைய பெத்தாலான் தெரியும் அவ இப்படி சீர் பட்டு சின்ன பிணமா உட்காந்துக்கிறது பிள்ளைய பெத்த ஆத்தாளுக்கு தான் தெரியும் என்னன்னா காசு பணம் இல்லைனாலும் என் பிள்ளைக்கு ஒரு வரவும் இல்லாத இம்புட்டு வருஷமா வளர்த்து விட்டேனே அவன் ராத்திரியோட ராத்திரிகா புருஷன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாம அக்கா வீடு தேடி வந்திருக்கானா என்னடி அர்த்தம் அப்ப அந்த பாவி என்ன குடும்ப குடும்பப்படுத்திருப்பான்னு சொல்லு வா கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருந்தா அவளுக்கு புத்தி சொல்லி நீ அனுப்புவியா இல்ல இந்த குடிகார பையன் கூட போய் சேர்ந்து வாழ சொல்லுவியா நீயே சொல்லுடியே எல்லாம் சரியா போய்டுவான் அவன் சொல்றான்ல எப்படி திருந்துவான் குடிகாரன் என்னும் திருந்த மாட்டான் வாய்ப்பேச்சுக்கு வேணாம் சொல்லுவானவன் அவன் தான் திருஞ்சுறதுக்கு வழியே இல்லை இனி என் மவன் இங்க இருக்க மாட்டான் அவன் கூட வாழ மாட்டான் அவன் என் அவளுக்கு வேணாம் என் பிள்ளை வாழ்க்கைய அவன் வீணாக்கினது போதும் என் பிள்ளைய என்ன என் கையோட கூப்பிட்டு போறான் அவள் என் வீட்லயே காலம் முழுக்க இருந்தாலும் இருக்கட்டும் அவளுக்கு எப்படியாவது நான் கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்துவேன் ஆனா அந்த குடிகார பாயம் கூட சேர்ந்து வாழவே கூடாது கடிமடி மாதிரி கடிமொழி அத்த வாங்கத்த வந்துட்டாளா விளக்கம் நீங்க எப்ப வந்தீங்க ஏன் நான் எப்போ வந்தா உனக்கு என்ன என் மவுளுக்கு தான் கேக்குறதுக்கு யாரும் இல்லைன்னு ஆத்தா ஒரு பக்கம் மாவும் ஒரு பக்கம் அடிச்சு அடிச்சு அம்மா நீ எதுவும் பேசாத அத்த சொல்லுங்க அத்த என்ன விஷயம் என்னமா தனி உனக்கே நல்லா இருக்கா இது அப்படி வந்து உட்கார்ந்துட்டியே நாலு பேர் என்ன பேசுவாங்க நம்ம குடும்பத்தை பத்தி பாமா போனா இனி அவன் ஒழுங்கா இருப்பாமா அதுக்கு நான் பொறுப்பு அப்படி எதுவும் ஏடா குடமா பண்ண அவ்வளவுதான் பிள்ளையே வேணானே நானே அவனை ஏதாவது செஞ்சிருவேன் சப்பு கிட்ட கதையில யாருக்கிட்ட நீ யாரும் உன் மவன் யாருலேருந்து ஊருக்கே தெரியும் மறுபடியும் என் மவளை கூப்பிட்டு போய் ஆத்தால மகனும் சேர்ந்து கொள்ள பார்க்குறீங்களே இனி என் மவன் உன் வீட்டுக்கு வர மாட்டா ஏன் மைனி நீங்களே இப்படி எல்லாம் பேசுகிறீங்க இல்லவங்களே புரிஞ்சுக்கலன்னா அடுத்தவங்க எப்படி அவன் எது தப்பு அவன் தெரிஞ்சு தெரியாமல் பண்ணானோ இனி என் நான் விட மாட்டேன் கிளம்பு ஒரு நிமிஷம் கூட வா மைனே இன்னொரு வார்த்தை பேசுனேன் மரியாதை நீ என்னடி அப்படியே பராக்க பாத்துட்டு உட்காந்துருக்க கிளம்பி போலவா இந்த குடிவார பயக்கூட இருந்து நீ கஷ்டப்படுத்தலாம் போதாதா இந்த மாணகட்ட பயக்கூட குடும்பம் நடத்துறதுக்கு எது மருந்து குடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் உன் வீட்டு மருமக கொஞ்சமா மரியாதை கொடுத்து பேசுங்க என்னமா ரொம்ப ஒழுங்கான பொண்ணு பேச்சு வச்சிருக்க மாதிரி பேசுறீங்க கனி அம்மா கிட்ட சொல்லுடி இதெல்லாம் ரொம்ப தப்பு அம்மா அம்மா ஏண்டி என் மாவ என்ன தப்பு பண்ண சொல்லுடி சொல்லு ஊர் சுத்திக்கிட்டு கடத்தவள கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிட்டு ஒவ்வொரு நாள் நாங்க அனுபவிச்சது எங்களுக்கு தான் தெரியும் வீட்டு வேலை ஒண்ணு செய்ய துப்பு கிடையாது அடியே யாரை பார்த்து ஊர் சுத்துறவன்னு சொன்னே இன்னொரு வார்த்தை பேசுனே வழக்கமாரி பிஞ்சு பேர்